13 ஆண்டுகளாக இந்தியாவில் பணிபுரியும் தன்னை வலுக்கட்டாயமாக நாட்டை விட்டு விரட்டிவிட்டதாக அதிர்ச்சி பதிவை வெளியிட்டுள்ளார் பிரெஞ்சு நிருபர் செபாஸ்டியன் ஃபார்சிஸ். ரேடியோ பிரான்ஸ் இன்டர்நேஷனல், ரேடியோ பிரான்ஸ் லிபரேஷன் மற்றும் சுவிஸ் மற்றும் பெல்ஜிய பொது வானொலிகளின் தெற்காசிய நிருபராக இந்தியாவில் தங்கியிருந்து பணியாற்றியவர் செபாஸ்டியன் ஃபார்சிஸ். இவர் கடந்த 13 ஆண்டுகளாக இந்தியாவில் பணியாற்றியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 2011 ஆண்டு முதல் இந்தியாவில் பணியாற்றி வரும் தன்னை வலுக்கட்டாயமாக நாடு கடத்தியுள்ளதாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். கடந்த மார்ச் 7 தனது பத்திரிகையாளர் அனுமதியை புதுப்பித்து தர மத்திய உள்துறை அமைச்சகம் மறுத்துவிட்டதாகவும் இதன் மூலம் தனது வருமானம் அனைத்தும் பறிக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் பலமுறை முறையிட்டும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்றும் தனது பணிக்கான தடையை ஏற்படுத்தி இருப்பது மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ள அவர், தான் ஒரு இந்திய பெண்ணை திருமணம் செய்து கொண்டுள்ளதாகவும் தனது 2வது தாயகமாக மாறியுள்ள இந்தியாவுடன் உணர்வு ரீதியாக இணைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகமும் எந்த வெளிப்படையான காரணத்தையும் தெரிவிக்காமல் தன்னை இந்தியாவை விட்டு வெளியேற்றி உள்ளதாகவும் அவர் கூறியிருப்பது பத்திரிகையாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.